அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள ஸ்வீட் கடைகளில் இனிப்புகள் மற்றும் கார வகைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. வழக்கத்தை விட இந்த தீபாவளிக்கு 5க்கும் மேற்பட்ட அல்வா வகைகள், 4 வகையான மைசூர் பாக் உள்ளிட்டவைகளை தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வரும் 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி என்றாலே புத்தாடை, பட்டாசுகளுக்கு அடுத்தபடியாக பிரதானமாக இருப்பது பலகாரங்கள், இனிப்பு வகைகள்தான். வீடுகளில் இனிப்புகள் தயாரித்து ஒருவருக்கொருவர் கொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வர். நிறுவனங்களும் தங்கள் பணியாளர்களுக்கு இனிப்புகளை வழங்க கடைகளில் மொத்தமாக ஆர்டர்களை கொடுத்து வாங்கிக் கொள்ளும் நிலையில், வீடுகளில் இனிப்புகளை செய்ய முடியாதவர்களும் கடைகளில் ஆர்டர்களை கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் உள்ள இனிப்பு தயாரிக்கும் நிறுவனத்தில் பல டன் இனிப்பு மற்றும் கார வகைகள் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆரோக்கியமான உபகரணங்கள் அணிந்து வாடிக்கையாளருக்கு பிடித்தவாறு இனிப்பு வகைகளை தயாரித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் நமது பாரம்பரியமான முறுக்கு, அதிரசம், மிச்சர், காராச்சேவ், ரவா லட்டு, பருப்பு லட்டு என ஏராளமான இனிப்புகளையும் செய்து வருகின்றனர். வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக ஸ்ட்ராபெரி அல்வா, டிரை ஃப்ரூட்ஸ் அல்வா, பைனாப்பிள் அல்வா, கேரட் அல்வா என பல வகை அல்வாக்களும், சாக்லேட் சோன் பப்படி, பிஸ்தா சோன் பப்படி, முந்திரி சோன் பப்படி வகைகளும் தயாரிக்கப்பட்டு வருகிறது. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும் வகையில் கருப்பட்டி மைசூர் பாக், கருப்பட்டி அல்வா வகைகளையும் ஊழியர்கள் தயாரித்து வருகின்றனர். மேலும் பாரம்பரியமான முறுக்கு, பூண்டு முறுக்கு, வெங்காய முறுக்கு, பட்டர் முறுக்கு என 80க்கும் மேற்பட்ட கார வகைகளையும் தயாரித்து வருவதாக அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் கூறுகின்றனர். எங்கள் கடையில் ஸ்பெஷலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கலாக்கண்டு, பாலல்வா, கேரட் மைசூர் பாக், நெய் மைசூர் பாக் கொஞ்சம் அதிகமும் உண்டு. பாரம்பரிய கைமுறுக்கு, அதிரசம் நாங்கள் வந்து பாரம்பரியம் அது பண்ணிகிட்ருக்குறோம். மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி டேஸ்ட்டாக நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறோம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தீபாவளி வேலைங்கிறது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதிகம் மூமெண்ட் வந்து கஸ்டமர் மக்கள் வந்து ஆர்டர் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி ஆர்டர் கொடுக்கறனால 10-15 நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒர்க் பண்ணுறதுனால இப்போ இன்னும் வேலை ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னும் ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதிகமாக மக்கள் விரும்ப கலாக்கண்டு, கேரட் மைசூர் பாக் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில். ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா கலாக்கண்டு, பாலல்வா மெயின் வந்து நல்லாயிருக்கும். கடந்த 10 நாட்களுக்கு முன்பே இனிப்பு மற்றும் காரங்கள் செய்யும் பணியை தொடங்கிவிட்டதாகவும், தீபாவளி நேரத்தில் அதிக அளவில் ஆர்டர்கள் வருவதால் அதிக ஊழியர்களை கொண்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கடை உரிமையாளர் நவீன் தெரிவித்துள்ளார். வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்ஸ் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை பல்வேறு நிறுவனங்களும் வாங்கி செல்வதாகவும் கூறினார். நம்மகிட்ட வந்து ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஆர்டினரி ஸ்வீட்ஸ் இருக்குது, கீ ஸ்வீட்ஸ் இருக்குது. தீபாவளி டைம் வந்து நம்மகிட்ட ஸ்பெஷல் ஐட்டம் ஜாஸ்தியாக மூவிங்கில் இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ணி நிறையா ஸ்வீட்ஸ் போட்டுருக்கோம். ஸோ அது வந்து தீபாவளி வந்து ப்ரீமியம் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை வந்து கிஃப்ட் ஐட்டமாக கொடுத்துட்ருக்கோங்க. அதே மாதிரி நம்மகிட்ட அல்வா ஐட்டங்கள் நிறையா இருக்குதுங்க. ஸோ தீபாவளி டைம் வந்து ஒரு அல்வா ஐட்டங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு 4-5 வகையாக போடுவோம். பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. சோன் பப்படி ஐட்டம் எடுத்துட்டாலும் ஒரு ஐட்டம் இருக்கிறது வந்து நாங்கள் 2-3 ஃப்ளேவராக போடுவோம். சாக்லேட்டு, பைனாப்பிள், பாதாம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் போடுவாங்க. கார ஐட்டம் வந்து மிக்சர் ஐட்டம் வந்து நார்மலாக வந்து நமக்கு தீபாவளி டைம் சேல்ஸ் நல்லாயிருக்குங்க. மிக்சர் ஐட்டம், முறுக்கு ஐட்டம், நம்ம கை முறுக்கு ஐட்டங்கள், பட்டர் முறுக்கு, பூண்டு முறுக்கு, ஆனியன் முறுக்கு, இதெல்லாமே நல்லா மூவிங்கில் இருக்குங்க. தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அனைவரும் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தயாராகி வருகின்றனர். இந்த ஆண்டு தீபாவளியை வழக்கமான இனிப்புகளோடு புதிய வகை இனிப்புகளையும் சாப்பிட்டு தித்திக்கும் தீபாவளியாக கொண்டாடி மகிழ்வோம். ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் காளிதாசன்.